ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் லைஃப் ஷைன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இதில் வந்து நிற்கிறேன் பார்க்குறீங்களா? ஓகே, யாரெல்லாம் வந்து உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டாக ஐடியலாக இருக்கிறீங்க? ஐடியல் வெயிட் அப்படின்னா என்ன? ஒரு விமன் அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருக்கிறோன்னா 50 கேஜி தான் இருக்கணும். மென் 5.5 அடி இருக்கிறாங்கன்னா 66 கிலோ இருக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? 5 அடிக்கு 50 கிலோ பெண்கள், ஆண்கள் 5.5 அடிக்கு 66 கிலோ. பெண்கள் வந்து 1 அடிக்கு 2 கிலோ வச்சு கூட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 5 அடி 1 அங்குலம் அப்படி இருந்தான்னா 52, 5 அடி 2 அங்குலம் 54. அதே மாதிரி ஆண்கள் வந்து 5.5 அடிக்கு 66 கிலோ, ஆனால் அவங்க வந்து 1 அடிக்கு 1 கிலோ தான் ஏறணும். ஸோ 66 + 1, 5.5 + 1 இன்ச் அப்படின்னா அந்த கால்குலேஷன். அப்படி நம்ம இருந்தோன்னா மேக்சிமம் நோயை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ எக்ஸஸாக நம்மளுடைய உடம்பில் வந்து கடந்து வர்றதெல்லாம் என்னது? ஃபேட்டு. அந்த ஃபேட் வந்து நமக்கு டெபாசிட் ஆகிறதான இடங்களெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் வந்து என்னாகும்? கம்மியாகும். அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு கம்மியாகும்போது தான் நிறைய வந்து நோய்கள், ஆர்த்ரட்டிக்ஸ், நிறைய விதமான மூட்டி வலி, கை வலி, கால் வலி அப்படியெல்லாம் வந்து வருது. அதுவும் இந்த செடன்ட்ரி லைஃப்பில் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறதான பிரச்சனை கழுத்து வலி. ஏன்னா மெயினாக சிஸ்டத்தில் உட்கார்றதுனால நமக்கு கழுத்து வலி என்னாகும்? கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து ஐடியல் வெயிட்டாக இருக்கிறீங்களா? உங்களுடைய ஐடியல் வெயிட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்களா? எப்படி பார்க்கணும்? நேராக முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக உட்கார மாதிரி உட்கார்றீங்களா? உங்களுடைய ஃபேஸ் வந்து மூன் ஃபேஸாக இருக்கான்னு பாருங்கள். டபுள் சின் வருதான்னு பாருங்கள். இங்கே ஹம்ப் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் இல்லையா? உட்காரும்போது அந்த தொப்பை அப்படியே தள்ளிட்டு இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அது எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், ஃபிட்டாக இருக்கிறேன்னா லீவ் இட். ஐடியல் வெயிட்டை என்னால் ரீச் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக ரீச் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு இவ்வளோ வயசாகுதே, கண்டிப்பாக நான் ஐடியல் வெயிட் வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஐடியல் வெயிட் வரணும் தான். ஐடியல் வெயிட் வராமல் நீங்கள் என்ன தான் மெடிக்கேஷனுக்குள்ளாடி போனாலும், என்ன தான் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு டயக்னைஸ் பண்ணாலும், உங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா நீங்கள் திரும்பவும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்து உங்களுக்கு வாழ முடியாது. ஸோ ஐடியல் வெயிட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு 80% வந்து நீங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நிறைய நோய்களை என்ன பண்ணலாம், நம்ம வந்து தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதில் வந்து இப்போ நான் வந்து 155 சென்டிமீட்டர் நான் இருக்கிறேன். ஸோ 155 சென்டிமீட்டருக்கு -100 லெஸ் பண்ணால் 55. அப்போ 55 கேஜி தான் இருக்கணும். நம்ம டெலிவரி ஆகும்போது நமக்கு என்னது, அந்த ப்ராசஸில் 10 கேஜி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டெலிவரியில் 10 கேஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே நம்ம இன்க்ரீஸ் ஆகி அந்த 10 கேஜி குறைச்சிட்டு நெக்ஸ்ட் டெலிவரினா கொஞ்சம் ஓகே. 20 கேஜியோட அடுத்த டெலிவரினா இப்படி பல்க் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஒபிசிட்டி. ஸோ என்னது, ஒபிசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். ஸோ நம்ம ஒபீஸாக இருந்தாலே நம்ம டிசீஸ்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய வெயிட்டை கம்மி பண்ணணும். வெயிட்டை எப்படி கம்மி பண்ணணும்? ஆரோக்கியமான முறையில் ஹெல்த்தியாக கம்மி பண்ணான்னா நம்ம ஹெல்த்தியாக கடைசி வரைக்கும் நம்ம இருப்போம். ஸோ ஆரோக்கியமாக எப்படி கம்மி பண்ணுறது அப்கமிங் வீடியோவில் நான் சொல்லுவேன். நானும் எக்ஸஸ் ஆன வெயிட்டை வந்துட்டு எனக்கும் குறைக்கணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்து வெயிட் குறைப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் குறைங்க. எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். அதனால் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறதான அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். Stay blessed. Bye.